வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு யூனிட் 8ல் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அயனிசேஷன் எனர்ஜி, அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அயனிசேஷன் எனர்ஜி, அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா, இஸ் த மினிமம் எனர்ஜி இஸ் ரெக்வர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் an isolated gaseous atoms in its ground state to form a cation. It is otherwise called ionization enthalpy. It is measured in kilojoule per mole. So higher the ionization energy, it is more difficult to remove the electron. அதாவது ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஸோ அது அதனோட வேப்பர் ஸ்டேட்டில், ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது அயனி ஆகிறதுக்கு உண்டான தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ குறைஞ்ச எனர்ஜி வந்து அதை மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அது அயனியாக மாறுவோம். அந்த குறைஞ்ச அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அயனிசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம அயனிசேஷன் என்தால்பி ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ, இது என்ன யூனிட்ல சொல்கிறோம் அப்படின்னா, கிலோஜூல் பெர் மோல். அதாவது இப்போ சோடியம் இருக்கு அப்படின்னா, சோடியம் மெட்டலில் வேப்பர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு சோடியத்தை சோடியம் என்ஏ ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு, ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அயனிசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹையர் அதே அயனிசேஷன் எனர்ஜி, இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ரொம்ப எனர்ஜி வந்து நம்ம அப்ளை பண்ணி இது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். As the atomic size decreases from left to right in the period, more energy is required to remove the electron. So, atomic size வந்து சின்னதாச்சு அப்படின்னா, அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது இந்த பீரியட்ல சைஸ் வந்து சின்னதாச்சு அப்படின்னா பெண்ணாக்கு அப்படின்னா, ஸோ சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸில் இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பைண்ட்லேயே இருக்கும். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த அயனிசேஷன் எனர்ஜி ஸோ இன்க்ரீஸஸ் அலாங் த பீரியட். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ அப்போ என்ன சொல்கிறோம், அயனிசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ பீரியடில் அப்படின்னு சொல்கிறோம். பட் டவுனில் இந்த குரூப் மேலே இருந்து கீழே வரும்போது இந்த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹென்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் லூஸ்லி பவுண்ட். அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அதனோட அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிளில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு கூட சென்ட்ரல் நியூக்ளியஸோட ஃபோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா, லூஸாக வந்து ஒரு வந்து பாண்டிங்கில் இருக்கும். தேர் ஆர் ரெக்கார்ட் ரிலேட்டிவ்லி லெஸ் எனர்ஜி ஃபார் த the removal. The ionization energy so decreases down in the period group in the periodic table. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி வந்து பீரியடிக் டேபிளில் வந்து மேலே இருந்து கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து அயனியாக்க மாற்றல் வந்து ஸோ எலமெண்ட்ஸுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா, அதனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஈஸியாக வந்து அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து குறையுது. இதே வந்து பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, அதனோட சைஸ் வந்து அப்போ சின்னதாகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் an isolated gaseous atoms gain of electrons to form its anion. It is measured in kilojoule per mole and represented by the following equation. எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அது ஐசோலேட்டட் கேஸஸாக இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுதோ, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சார்ஜஸ் என்னவா மாறும் அப்படின்னா, அது ஏனையானா மாறும். ஸோ இதை வந்து என்ன யூனிட்ல மெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம்னா, கிலோஜூல் பர் மோல் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது எலக்ட்ரானை வந்து அப்சார்ப் பண்ணும்போது ஏ மைனஸாக மாறுது. ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல் ரிலீ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ, இந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, குளோரின் வந்து கேஸ் ஃபேஸில் இருக்கும்போது, ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணி குளோரின் வந்து நெகட்டிவ் குளோரின் வந்து ஆனையானா மாறும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லைக் அயனைசேஷன் எனர்ஜி, ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீஸஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் த பீரியட் அண்ட் டிகிரீஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப். ஸோ அப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜி இதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ வந்து லெஃப்ட் டு ரைட்டு பீரியடில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து மேலே நம்ம பீரியட் டேபிளில் மேலே டாப்பில் இருந்து கீழே பாட்டத்துக்கு வந்து குரூப்பில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டிகிரீஸ் ஆகுது. ஸோ இந்த நோபல் கேசஸ்
நோபல் கேசஸ் மந்த வாயுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஷோன் த டெண்டன்சி டு அக்செப்ட் த எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் த அவுட்டர் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் நோபல் கேசஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டில் இருக்கு, எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட் டு தம் அண்ட் ஹென்ஸ் த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஸ் ஜீரோ. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் 18, அதாவது இன்னட் நோபல் கேசஸ் இன்னட் கேசஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஜீரோ. ஏன் அப்படின்னா எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ அங்கே வந்து நோ வந்து எதுவுமே வந்து ஃபில் ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அதனோட ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஜீரோ.